Welcome to Jai Photographer Tamil YouTube channel. நம்ம YouTube comment section ல ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. Under 1 lakh உள்ள எங்களுக்கு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமரா சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் கேட்டாங்க அவங்க என்ன மாடல் அப்படிங்கறத கேட்கவேல. சோ நான் வந்து காமனா வந்து Nikon, Canon, Sony மூணு ISOஸ்க்கு சேர்த்தே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா under 1 lakh உள்ள என்னென்ன கேமராஸ் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 2023 எண்டில் நவம்பரில் இந்த வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய கேமராஸோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் Canon, Nikon, Sony அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நான் வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு Canon யூஸர், Nikon யூஸர், Sony யூஸர் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக கேமரா வாங்குறீங்க அல்லது அப்டேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம Nikon பற்றி பார்த்துக்கலாம். Nikonல வந்து பார்த்திங்கன்னா DSLR மிரர்லெஸ் ரெண்டு இருக்குது. எல்லா கேமராஸ்லேயும் இருக்குது, DSLR இருக்குது, மிரர்லெஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் Nikonல DSLR பற்றி பார்க்கலாம். அண்டர் 1 lakh உள்ள DSLR நிறையவே இருக்குது. என்ன இருக்குன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது ஒரே ஒரு மாடல் தான், D7500 அப்படிங்கிற மாடல் மட்டும்தான் அண்டர் 1 lakh கீழே இருக்குது. லாஸ்ட் இயர் நான் 1 இயருக்கு முன்னாடி நான் ஒரு கேமரா வாங்கினேன், அது D7500 தான் வாங்கினேன். அதில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 80 something நான் வாங்கினேன். இப்போ அந்த மாடல் கொஞ்சம் வர்றதில்லை, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டேன். எனிவே DSLR-ல நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் D7500 வேறு கேமரா கிடையாது. D90 7200 முன்னாடி 7500 இதான் ரேஞ்ச் இருக்குது. D90 ஸ்டாப் ஆயிடுச்சு, 7200 ஸ்டாப் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லவே இல்லை. 7500 கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் அது ஃபுல்லாக ஸ்டாப் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ DSLR-ல இது ஒன்று தான். புதுசாக வாங்கணும்னா நீங்கள் இதுதான் ஒரே வழி. இல்லை நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபெமிலியரான கேமரா D90 அல்லது 7200 நீங்கள் வாங்கிக்கலாம். பட் D90 என்னை பொறுத்தவரை வேணாம், 7200 கூட ஓகே, 7500 கூட ஓகே. அது நீங்கள் புதுசாக வாங்கினாலும் பழசாக வாங்கணுமோ நீ அது உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்திருக்குது. ஸோ DSLR-ஐ பொறுத்தவரை இவ்வளோ தான், வேறு மாடலே கிடையாது Nikon-ல. ஆனால் மிரர்லெஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கேமராஸ் இருக்குது. Z50 கேமரா வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 1 lakh உள்ள வரும். அதே ரேஞ்சில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் ஒரு 10,000 something ஒட்டி வந்து ZFC அப்படிங்கிற மாடல் இருக்குது. இரண்டுமே வந்து மிரர்லெஸ். இதை விட்டிங்க அப்படின்னா Z5 இருக்குது. Z5 வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே போகும், 1.5 ஒட்டி வரும். நான் சொல்கிற இந்த மிரர்லெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லென்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 7500 வந்து ஃபிக்ஸடாக வந்து 105 அல்லது 140 mm லென்ஸோட வரும், அதுக்குரிய ரேட் இருக்குது. ஆனால் இந்த மிரர்லெஸ் கேமராஸில் நிறையா லென்சஸ் இருக்குது. ஊட்டி லென்ஸு 15-45 வரைக்கும் இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்குது, 70 வரைக்கும் இருக்கக்கூடிய லென்சஸ் இருக்குது, 140 அந்த மாதிரி லென்சஸ்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். DSLR-லையுமே வந்து 750 சொன்னாலையா 750 இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே ஒரு 1.5 ஒட்டி வரும். நான் 1 இயருக்கு முன்னாடி கேமரா வாங்கினப்போ 750 கேட்டப்போ 120க்கு மேலே சொன்னாங்க ரேட்டு. ஸோ அது எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை, அதனால் நான் 7500 வாங்கி யூஸ் பண்ணிக்கிருக்கேன். அதே மாதிரி மிரர்லெஸ்லையும் பார்த்திங்கன்னா Z5 சூப்பராக இருக்குது. அது சம்மந்தமான வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Z5 கேமரா வீடியோக்கும் சரி ஃபோட்டோக்கும் சரி சூப்பராக இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிரர்லெஸில் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க Nikon-ல. ஸோ 7500 கூட கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து Z5 வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். Nikon-ஐ பொறுத்தவரை இவ்வளோ தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Canon பார்க்கலாம். Canon-ல வந்து பார்த்திங்கன்னா DSLR பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Canon-ல DSLR-னாலே வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80D தான். 80D விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 90D தான். 80D-யோட அப்டேட் தான் 90D. பட் 90D-யில் வந்து என்ன அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு மேலே தான் வரும், 1.5 ஒட்டி வரும் 90D. ஸோ இதுதான் வந்து ரேட்டு. அதுக்கிடையில் கேமராஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 கேமராஸ் இருக்குது. 850 ஒரு மாடல் இருக்குது. 850 வந்து பார்த்திங்கன்னா 750 நான் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன் Canon-ல. அது வீடியோக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டில்லுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பரான கேமரா, 24 MP இருக்கக்கூடிய கேமரா. ஸோ அதோட அப்டேட் தான் 850, ரிசல்ட் நல்லாயிருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 200D Mark II, அதுவும் 1500D, இந்த ரெண்டு கேமராஸ் இருக்குது. சொல்லப்போனால் 850 சேர்த்துக்கலாம். நீங்கள் 3 கேமராஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 lakh கூட வராது, below 60 குள்ளே தான் வரும்.
ஸோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேமராஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே இது மிரர்லெஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மிரர்லெஸ்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஃப் சீரியஸ் தான் வந்துருச்சு. மிரர்லெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா M50 Mark II ஒரு மாடல் வந்துச்சு, அது ரொம்பவே நல்ல மாடல். அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் R50, M50 Mark II R50, அவ்வளோதான். அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் R50. அதை விட்டிங்க அப்படின்னா R10 இருக்குது, RP இருக்குது. ஸோ கேனானை பொறுத்தவரை இந்த ஒரு மூணு கேமரா வந்து ஆர்எஃப் சீரியஸில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்சஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் இருக்குது. பாடி மட்டும் தனி ஒரு ப்ரைஸ் இருக்கும், பாடியோடு வரக்கூடிய லென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி லென்ஸ் இருக்கும். அது லென்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெரிய லென்ஸ் 70mm அல்லது 150-140 அந்த மாதிரி லென்சஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கேனானை பொறுத்தவரை இவ்வளோ தான். இதே இது சோனியை சைடு பார்ப்போமா. நீங்கள் சோனி யூஸராக இருக்கீங்களா, கண்டிப்பாக வந்து சோனியில் DSLR அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போவோ மலையேறி போச்சு. ஆல்ஃபா சீரீஸில் 5.8-5 சீரீஸ் வந்தப்போ அது DSLR மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா 6000 வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிரர்லெஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோனியை பொறுத்தவரையில். சோனியில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 1 lakh-க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 6600 ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் அதோட ரிசல்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை விட்டீங்க, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒரு DSLR-க்குரிய கிரிப்பு அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதை விட்டீங்க அப்படின்னா ZV-E10 இருக்குது, ZV-1F இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 cameras வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 1 lakh-க்குள்ளே வரும். 1 lakh மேலே போச்சு அப்படின்னா 6400, 6 series வந்து பார்த்திங்கன்னா 6400 வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா, ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரான்னு சொல்லலாம். அதோட அப்டேட் வந்து 6700 வந்துருச்சு. ஆனால் 6400 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து 120-130 ரேட் போய்க்கிருக்குது. ஆனால் சோனியை பொறுத்தவரையில் அதோட அசசரிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நிக்கான் கேனனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 12,000-13,000 இருந்தால் ஒரு 50mm வாங்கி போட்டலாம் நிக்கான்லேயும் கேனன்லேயும். ஆனால் சோனியில் அப்படி கிடையாது, அதோட ப்ரைஸே வந்து கூட தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 27,000 என்னமோ சம்திங் நான் வெப்சைட்டில் பார்த்தப்போ. நிக்கான் கேனன் சோனியை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் அண்டு இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில சின்ன சின்ன ஷார்ட்ஸு, சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து கொஞ்சம் லாங் வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் 90 seconds நம்ம ஒரு வீடியோ கண்டக்ட் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதை லாங் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு சில ரொம்ப லேஜியாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் வித் ஜாய் ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.